வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஆள் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜோஹன் நம்மளோட இருக்காரு. வணக்கம் ஜோஹன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா அது? நோ, திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. முன்னாடி கொள்ளைக்காரன் சொல்லிட்டு விதாத் சாரோடைய படம் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க இந்த படத்தோட ரிலீஸ் பற்றி? எக்ஸைட்டடாக இருக்கேன், நர்வஸாக சொல்ல முடியாது, எக்ஸைட்டடாக. அண்ட் தென் படத்தில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, லைக் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவினால ஆர்ஆருக்கு வந்து ஒரு பெரிய பாயிண்ட் வகிக்கணும், அதனால எல்லாம் நல்லா வந்துச்சு, காட் கிரேஸ். ஸோ டைரக்டர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரீஃப் கொடுத்தாரு இந்த படத்தில் மியூசிக் பற்றி சொல்லும் போது? நோ, ஆக்சுவலி இந்த படத்தில் நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனை விட ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு அதை முன்னமே நாங்கள் தீம்ஸ் எல்லாமே பண்ணி அதை வச்சு தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் எ நியூ கைண்ட் ஆஃப் ஒர்க். லைக் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மூவி வரும்போது ஆர்ஆர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதுக்கு எவ்வளோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க? ஆர்ஆர் நிச்சயமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லருன்றது காட்டிலும் இன்னொரு ஒரு பாயிண்ட் ரொம்ப ப்ரீஃபாக இருந்தது. ஒரு தனி மனிதனுடைய உணர்வு, அது வந்து தேச உணர்வாக இருக்கலாம், இல்லை காதல் உணர்வாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலி மேலே வச்சுருக்க அந்த லவ்வாக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷனை வந்து மியூசிக்கலாக ரிவீல் பண்ணுன்ற ஒரு டாஸ்க் இருந்தது. அண்ட் தென் படத்தில் டைலாக்ஸுமே கம்மியான சீன்ஸும் அந்த மியூசிக் தான் அதை வந்து உணர்த்தணுன்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ விதார்த் சாருனுடைய நடிப்பு வந்து கண்டிப்பாக அந்த மியூசிக்கோட ஒரு பெரிய பலமாக இருக்கும். அண்ட் படத்தில் இருக்க எல்லா பாட்டு பற்றி சொல்லுங்கள், யார் பாடியிருக்காங்கன்ற? இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, எனக்குமே ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங் ஒன்று இந்த படத்தில் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னு சொல்கிறத விட என்னுடைய ஒரு பெஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம், போடா போன்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஸ்பெஷல்னா, வாலி சாருனுடைய கடைசி தத்துவ பாடல் அது. ஸோ அவர் சாகத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பாட்டு, அந்த சாங் வந்து வாலி சார் எழுதினாங்க, ஹரிஹரன் பாடினாங்க. அண்ட் தென் ஓவரால் சொல்லிட்டு ஒரு சாங், அது ஹரிச்சரன் பாடினார். தமால் தமால்னு சாங் பிளாசி அண்ணான்னு பாடியிருக்கு. அன்றொரு நாள்னு சொல்லிட்டு விஜய் பிரகாஷ் நாமத்துக்குமார் எழுதியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பாரதிராஜா சார் வந்து ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தாங்க அப்படின்னு விதார்த் என்கிட்ட சொன்னார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார், ஏன்னா அது மியூசிக் டேரக்டர் கூப்பிட்டு, நான் ஜஸ்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, அவர் ஏதோ சொல்ல வராரு போலது. நான் போனேன், எங்கே படித்த என்ன ஏன் அப்படின்னு. நான் அவங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணவங்க, அவங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது, நர்வஸாக இருந்தது, நீங்கள் கேட்ட மாதிரி நர்வஸாக இருந்தது. அப்புறம் சொன்னார், அந்த மொனாட்டனஸ், அதாவது அவர் ஒரு ஜீனியஸ்னு அங்கே சொன்ன ரிவீல் பண்ணார். ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த மொனாட்டனஸை வந்து இந்த மியூசிக் யோ டிட் வெல் அப்படின்னு சொன்னது, இட் வாஸ் வெரி ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் தட், ப்ரைஸ் காட். ஹோப் ஆடியன்ஸும் அதே மாதிரி அப்ரிசியேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் எங்கள்கிட்ட பேசினக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.